வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, சோனி டிவிக்கு டிஸ்பிளே மாற்ற போகிறோம். சோனி எல்சிடி டிவி மாடல் பார்த்தீங்கன்னா CX520 மாடல். இது வந்து எல்சிடி. இதில் வந்து இதிலேயே பார்த்தீங்கன்னா EX520 வந்து எல்இடியாக வரும். போர்டு ரெண்டுமே சேம் தான் இருக்கும். இது இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா புல்லச்சிடி போர்டு. இது CX520 மாடல் வந்து ஃபுல் ஹெச்டி. இதுக்கு நம்ம ஹெச்டி ரெடி பேனல் தான் போட போகிறோம். இது கொஞ்சம் ஓல்டு மாடல்ன்றதுனால நமக்கு யூஎஸ்பிலாம் சாஃப்ட்வேர் போடணும். ஐடி வந்து பார்த்திங்கன்னா இஎக்ஸ் உடைய 420 உடைய ஐடி வந்து நம்ம இதுக்கு கொடுக்கணும். இஎக்ஸ் 420 ஐடி கொடுத்துட்டு பின் ட்ரைவில் வந்து இஎக்ஸ் 420 உடைய சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டோம்னா இந்த போர்டு வந்து ஹெச்டி ரெடியாக கன்வெர்ட் ஆகிடும். நம்ம அதை தான் இதில் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம்? இந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஎஸ்பி சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணிவிட்டு பிக்சர் படம் ஹெச்டி ரெடியில் பேனெலாம் மாட்டிட்டு படம் வந்துட்டாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் லைட் வந்து பிரைட் வராது. பேக் லைட் வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம எஸ்எம்எஸில் வந்து டிம்மர் ஒயரை ரிமூவ் பண்ணணும். மதர் போர்டிலேருந்து வர அந்த டிம்மர் ஒயரை வந்து எஸ்எம்எஸில் ரிமூவ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் வந்து பேக் லைட் பிரைட் ஆகிடும். அப்போ தான் உங்களுக்கு பிக்சர் கரெக்டாக இருக்கும். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி பேனல் போட்டிருக்காங்க. நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெச்டி ரெடி பேனல், இதுக்கு வந்து 2K பேனல் தான் போட போகிறோம். 2K தான் மிரர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து 420 ஒழியதுக்கு சிங்கிள் காப் போடுவோம். ஆனால் இதுக்கு வந்து 2K தான் போகிறேன். ஏன்னா வந்து பேனல் வந்து மேலே ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. 420 பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் டீகான் செக்ஷனு. இதில் வந்து டீகான் செக்ஷன் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. அதனால் பேனல் வந்து ரிவர்ஸ் திரும்புறதுனால நமக்கு இது 2K போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். 2K வந்து நம்ம போகி பேனல் தான் போட போகிறோம். போகி பேனல் கரெக்டாக மேட்ச் ஆகும். இது போகி பேனல், போகி 2K பேனல். மேக்ஸிமம் சைட்லாம் நமக்கு வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு கரெக்டாகவே உக்காந்துரும். பழைய மாடல்ன்றதுனால கொஞ்சம் எல்லாம் பெருசாக தான் இருக்கும். அதனால் வந்து ஈஸியாக உக்காந்துருக்கு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஐசி வந்து நம்ம பேனல் ஐடியுடைய ஐசி நம்ம கொடுக்குறது வந்து இது பழைய மாடலு அப்படின்னா 402 ஐசி தான் வந்து மேக்ஸிமம் இதுக்கெல்லாம் கொடுக்கணும். இஎக்ஸ் 420, 520, இஎக்ஸ் 550, 650க்கெலாம் பார்த்திங்கன்னா பேனல் ஐடியோடைய ஐசி வந்து 402 ஐசி தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி போடணும். நிறைய பேர் வந்து வேறு ஐசியில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு செட் ஆன் ஆகுது படம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து ஐசி நம்பர் ரொம்ப முக்கியம். அதில் பழைய மாடலை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம் ஐசி வந்து ரொம்ப முக்கியம் நம்பர். நம்ம இதெல்லாம் பிட் பண்ணிட்டோம். இப்போ ஐடி ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அதில் ஐடி எல்லாம் ஐடியெலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுதான் பேனல் ஐடி. இது போகி டீகான் N86 பேனல் போட்டிருக்கோம். இதில் வந்து 420 ஐடி நம்ம வந்து கார்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஆல்ரெடி மதர் போர்டு வந்து ஹெச்டி ரெடி கனெக்டில் பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம செட் ஆன் பண்ணியிருக்கோம். சாஃப்ட்வேர் கேட்கும். நம்ம 420 ஐடி கொடுத்துக்கிறதுனால
இந்த போர்டு வந்து இப்போ வந்து க்ரீன் ஆரஞ்சு பிளிங்க் ஆகும். க்ரீன் ஆரஞ்சு பிளிங்க் ஆகுது. சாஃப்ட்வேர் வந்து கொடுத்தா தான் செட் ஆன் ஆகும். நம்ம வந்து CX420 உடைய யூஎஸ்பி சாஃப்ட்வேர் வந்து இப்போ பின் ட்ரைவில் காப்பி பண்ணிட்டு, நான் பின் ட்ரைவ் காப்பி பண்ணி போட்டோம்னா அப்டேட் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் கம்பல்சரி வந்து அப்டேட் ஆகும். இந்த சமயத்தில் வந்து பவர் கட்டர் மாதிரி அதுவும் நடக்காமல் பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் செட் ஆஃப் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அப்டேட் ஆகிடுச்சு, பேக் லைட்லாம் எரியுது. நம்ம பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிம்மை ரிமூவ் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ படம் வருதான்னு பார்ப்போம். படம் வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோக்கள் எந்த மாடலுக்கும் உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்குது அந்த மாடல் நம்பர் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரமேஷ் சர்வீஸ் சென்டர்.